இன்று உசிலை நகர் அரிமா சங்கமும் புதிய பாரதி தொலைக்காட்சியும் ஒரு சிறப்பு பரிசளிப்பு விழாவுக்கு செல்கிறோம். அந்த விழாவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் நமது புதிய பாரதி தொலைக்காட்சி நமது உசிலை பகுதியில் மிகச்சிறந்த ஒரு 5 நபர்களுக்கு மிகாமல் நமது சிறந்த சமூக ஆர்வலர், சமூக அக்கறையாளர், சிறந்த பள்ளி மாணவன், சிறந்த பள்ளி, சிறந்த இயற்கை விவசாயி இப்படியாக தேர்வு செய்து சிறப்பு பரிசீலிக்க காத்திருக்கிறோம். இந்த ஒவ்வொரு ஆண்டும் நாம் இந்த புதிய பாரதி தொலைக்காட்சியும் உசிலை அரிமா சங்கமும் இணைந்து புத்தாய்ப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சிக்கு செல்கிறோம். நேயர்களே, வாருங்கள், போகலாம். சமூக அக்கறையாளர் விருது. இவர் உசிலம்பட்டி பேருந்து நிலையத்தில் நிலைய பொறுப்பாளராக உள்ளார். சில நாட்களுக்கு முன்பு பேருந்து நிலைய முன்புறம் ஒரு விபத்து ஏற்படுகிறது. அந்த விபத்தில் ஒரு மூதாட்டி சிக்கிக் கொள்கிறார். உடனே அப்பொழுது பணியில் இருந்த இவர் அந்த மூதாட்டியை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். அந்த மூதாட்டி தன்னிடம் உள்ள ஒரு பையை சாலையில் விட்டு செல்கிறார். அந்த பையில் ₹80,000 மற்றும் செல்போன் துணிமணிகள் இருந்துள்ளது. உடனடியாக செல்போனை எடுத்து அதில் கடைசியாக பேசிய நம்பரில் தொடர்பு கொண்டு இந்த மூதாட்டிக்கு விபத்து ஏற்பட்டதாகவும் அவர் கொண்டு வந்த பையில் 80,000 பணம் இருந்தது என மூதாட்டியின் உறவினருக்கு தகவல் கொடுத்து பணத்தை சமூக அக்கறையுடன் உரியவரிடம் சேர்த்த திரு சென்றாய பெருமாள் அவர்களுக்கு சிறந்த சமூக அக்கறையாளர் விருது வழங்கி கௌரவம் செய்கிறோம். இவருக்கு இந்த விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது உசிலை நகர் அரிமா சங்கம் மற்றும் புதிய பாரதி தொலைக்காட்சி. திரு சென்றாய பெருமாள் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த விருது வழங்கியதில் சமூக அக்கறையாளர் விருது சென்றாய பெருமாள் அவர்களுக்கு கொடுத்திருக்கு. ஐயா, நீங்கள் வந்து எத்தனை பேர் பணிபுரியிறாங்க? நீங்கள் அவங்கவுங்க பணியை புரிஞ்சுட்டு அவங்கவுங்க ஆட்டு போவாங்க. இந்த அன்று என்ன நடந்தது, நீங்கள் என்ன செய்தீர்கள்? இந்த விருது வழங்கி உங்களுக்கு வழங்கியிருக்காங்க. நான் வத்தலங்குடி கிளை அரசு பேருந்து ஓட்டுநர் பணிந்தேன். தற்சமயம் உசிலம்பட்டி நிலைய பொறுப்பாளராக பணிபுரிந்து வருகிறேன். பணியின் போது விபத்தில் தவறவிட்ட வயதான மூதாட்டி தவறவிட்ட என்பன பணத்தை எடுத்து கொடுத்து என்னோட ஒத்துழைப்பு இருந்த ஜெயம் தாஸ் ராஜேஷ் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து எனக்கு என்னென்ன அன்றைக்கி என்னென்ன செய்யணும்னு சொல்லி எனக்கு இது பண்ணி கொடுத்தாங்க. அதன் பிரகாரம் செஞ்சு நாங்கள் அவங்களை ஆஸ்பத்திரி அட்மிட் பண்ணி அந்த ஃபோன் நம்பரை பையில் வந்து கேஷ் பண்ணி லாஸ்ட்டாக அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அவங்களை வர சொல்லி அவங்க வயதானவங்களை அவங்க மயங்கிட்ட ஒப்படைச்சு பணத்தையும் அவங்ககிட்ட ஒப்படைச்சேன். இதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த விருது வழங்கி அந்த அரிமா சங்கத்துக்கும் புதிய பாரதி தொலைக்காட்சிக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றி. ரொம்ப நன்றிங்க. 10/11 அப்படி என்று இல்லாமல் அந்த மூதாட்டியும் ஆஸ்பத்திரியில் சேர்த்து அவங்க பொருளையும் தவறவிட்டதையும் எடுத்து கொண்டு போய் சேர்த்து உணவு உறவினர்களும் தகவல் கொடுத்து மிக பொறுப்பாக செயல்பட்ட உங்களுக்கு மிக நன்றிங்க ஐயா, உங்கள் தோழர்களுக்கும் உங்களுக்கும் சரி.